மாத்தியூஸ் சிங்க. வெப்பமண்டல பயிரான வெங்காயத்தில் ஏராளமான புரத சத்துக்கள், தாது உப்புக்கள், வைட்டமின்கள் உள்ளன. வெங்காயம் பல்வேறு மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளதால் பலரும் இதனை தங்களது உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர். புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி பயிர் செய்வதன் மூலம் விளைச்சலின் போது நல்ல மகசூல் பெறலாம். அந்த வகையில் கோ 5 ரக வெங்காய நாற்றங்கள் உற்பத்தி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா லட்சுமிபுரம் கிராம வேளாண்மையாளர் எஸ்.ஆர். கார்த்திகேயன் அவர்கள் தரும் செய்திகள். மொத்தம் 21 ஏக்கர் இருக்குங்க. அதில் 15 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கோம், 8 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம். இந்த வாழை இப்போ வந்து முடிஞ்சதுனால அதை உழுதுட்டு அடுத்து வெங்காயம் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் போட போகிறோங்க. அது வெங்காயம் போடுறதுக்காண்டி தேனி வேளாண் அறிவியலில் போய் வெங்காய விதை வாங்கலான்னு போகிறப்ப அவங்க வந்து ஆலோசனைப்படி கோ 5 ரகம் அந்த ரகத்தோட வெங்காய விதையை கொடுத்தாங்க. அந்த அவங்க கொடுத்த ஐடியானால சிறிய பாத்தி, அதாவது நல்லா உழவு செஞ்சு நல்லா தவறு பொடியாக்கி கொஞ்சம் எருவு தூவி நல்லா உழுது நல்லா பொடியாக்கி பின்ன வந்து 3 க்கு 6 இல்லைன்னா 7 இல்லைன்னா 8 அந்தளவுக்கு பாய்ச்சல்னா அந்தளவுக்கு பாத்தி மாதிரி போட்டு வெங்காயத்தை நாற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடுக்குன்னு ஒரு கோடுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த 10 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த இந்த கடைசி அந்த 3 அடிக்கு உள்ள இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் கொஞ்சமாக வெங்காயத்தை அப்படியே தூவி மண்ணை மட்டும் லேசாக அணைச்சி விட்டோம். அணைச்சி விட்டாச்சுன்னா அப்புறம் லேசாக அப்படியே நிறையா தண்ணி விடாமல் ரொம்ப ஸ்லோவாக விடாமல் ஒரு மிதமான தண்ணியை விட்டிங்கன்னா அது அரைச்சிட்டு போகாமல் அப்படின்னு தண்ணி பாய்ச்சிட்டு இப்போ ஒரு 7வது நாள் இல்லை 8வது நாள் பார்த்தீங்கன்னா லேசாக முளைப்பு தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 12வது நாள் நீங்கள் வந்து களை எடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வெங்காய நார் வந்து உங்களுக்கு நல்ல அருமையாக இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு தெரியும். அது நட்டு தண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 9வது நாள் உங்களுக்கு வந்து முளைப்பு வெளியே தெரியுங்க. ஒரு 14வது நாள் நீங்கள் களை எடுத்துட்டு 15வது நாள் நீங்கள் வந்து டிஎப்பி வந்து லேசாக தூவி விடணுங்க. தூவி விட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 25வது நாள் திரும்பி களை வரும், 2ஆம் களை வரும். அந்த 2ஆம் களை எடுத்துட்டு ப்ரே ஜிங்க் சல்ஃபேட் 0.5 அந்த அளவு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த நுண்ணிக்கருகள்லாம் உங்களுக்கு விழுகாது, நல்லா ஊட்டமாக வருங்க. இப்போ 45வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடவு செய்கிறதுக்கு கரெக்டான நாள் 45வது நாள்லேருந்து 47வது நாளுக்குள்ளே நடவு செய்யணும். அது இப்போ நம்ம மலைக்கல்லில் நட்டோம்னா அது வந்து அழுகல் நோய் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ நம்ம விதை விதைச்சிருப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோ தர்மா அந்த பவுட்ரு மாதிரி இருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணியில் கரைச்சி விடலாம், அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பண்ணலாம். இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுகல் நோய் விழுகிறது உங்களுக்கு கம்மியாகும். அதனால் நமக்கு வந்து நல்ல ஊட்டமான நாற்று வெங்காயம் நம்ம வந்து 45வது நாள் அந்த நாற்று எடுத்து நம்ம நடுறதுக்கு நல்ல உகந்த நாராக இருக்கும். இது நம்ம நாற்று பிடுங்குறதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி பாத்தி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிடுங்குறப்ப உங்களுக்கு வேர் வந்து அந்துடும். அதுக்கு நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஜிப்சம் அப்படி இல்லைன்னா சூப்பர் நல்லா பித்து விட்டிங்கன்னா மண்ணை கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இலக்கம் கொடுத்துச்சுனா உங்களுக்கு வேறு வேரோட உங்களுக்கு வரும், 100க்கு ஒரு 95% வேரோட வந்துடும் உங்களுக்கு. அப்படி சேதாராச்சுன்னா 5% தான் சேதாரம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து அப்படியே நீங்கள் போய் அந்த வாய்க்க இது பார்த்துட்டு நீங்கள் நடுறீங்கன்னா அசோஸ் பயிலமில் வந்து முக்கிய எடுத்து ஒரு 5 நிமிஷம் முக்கிய எடுத்து போய் நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈல்டு நல்லா வளரும். ரெண்டாவது அதை பார்த்தீங்கன்னா அந்த கொண்டையை வந்து இப்படி கிழித்து பாதி எடுத்து இப்போ வெளியே போட்டுருங்கன்னா அதில் வந்து புழுவோட முட்டை அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டோம்னா அந்த கிருமி அந்த புழு வந்து நமக்கு இதுக்கு பாதிக்காது. நம்ம நினைக்கிற ஈல்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கிராப் வந்து நமக்கு நல்லா கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ்.ஆர். கார்த்திகேயன் அவர்களை 0997919953 77 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.